இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி 92.7 பிக் எஃப்எம். கையில காசே இல்லாத போதெல்லாம் சேல் சேல் சேல்னு போர்டு வச்சு நம்ம வயிற்றுல தூண்டி ஐயோ எதுவுமே வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ண வைப்பானுங்க. இப்போ சம்பளம் வந்துருச்சு லைட்டா போஷாக்க போய் பார்க்கலாம் போர்டில் எடுத்து பரணம் வச்சுட்டாங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நோட் பண்ணிக்கலாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த கோயிங் அண்ட் ஆல். அப்போ கரெக்டாக பில் கொடுக்குற டைமில் வந்து சார் இந்த 2 ரூபீஸ் சேரிட்டிக்கு ஆட் பண்ணலாமா அப்படின்னு வந்து என் முன்னாடி ஒரு அங்கிள் இன்ட்ரியர் செம்ம பெருமை எல்லாரும் மூஞ்சி பார்த்தாரு. ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. சேரிட்டி நல்ல விஷயம் தான தர்மம்லாம் நம்ம டைம் எடுத்து நம்மளுக்கு நிஜமாலே தோணி மனசு வந்து திருப்தியோட பண்ணுற ஒரு விஷயம் தானே. அது இல்லாமல் 2 ரூபா சில்லறை இல்லைங்கிறதுக்காக கொடுக்குறதா சேரிட்டி, அதில் என்ன பெருமை வர வேண்டிய எடுங்க. இட்ஸ் அ நான்சென்ஸ் பிகர் எக்ஸிபிஷன். 92.7 பிக் எஃப்எம்ல பல நாட்கள் பல வாதங்கள் பல யுகங்களுக்கு அப்புறம் பல ஜெயகி என் கூட நீங்க பென்றா இருக்கிறது சேட்டை. 120 ரூபா இல்லை 480 ரூபா அவ்வளோ நல்லா இந்த படம் 4 வாட்டி பார்த்தியால வண்டி தயவுசெய்து கேட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் ஓட 108 ICU வார்டு ஃபாரின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வச்சு தான் என்னோட வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணும். இட்ஸ் 4 பீப்புள் ஐ டுக்கு எதுக்கு ஒன் யாரும் 4 பேர்லாம் கொண்டு போச்சா ஊ கேவ் யூ த ரைட் ஆஃப் த பர்மிஷன் அப்படின்னு பார்த்தாக்க வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் மாதிரி டெல்லி பள்ளியை மாற்றி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால ஃபேமிலியோட ஒரு 4 பேரை கூப்பிட்டு 480 ரூபா இது டிக்கெட்டுக்கு மட்டும்தான் பக்கெட்டுக்கு வந்து தனி செலவு இல்லை. ஸோ இந்த 480 ரூபாய்ஸ் ஒய் இட் இஸ் ப்ராம்ப்டட் ஆஃப் ஸ்பீக்கிங் அப்படின்னு பார்த்தாக்க கடலுக்கு அப்புறம் நம்ம காணாமல் போயிட்டோம். ஏன்னா இந்த படம் புரியத்துக்காகவே பல கோர்ஸுகள்லாம் ஜாயின் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வேலைக்காகல. அதுக்கப்புறம் ஆதி பகவான் வந்தது அதை பாதி பார்த்துட்டு மீதி வந்தவங்களும் ரொம்ப கம்மி பேருங்க அப்படிங்கிறனால அந்த படத்தை போய் பார்க்கவே இல்லை. ஸோ என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்துனே இருக்கும் போது இந்த சேட்டையை பார்த்து புலகாங்கிதம் அடைஞ்சு இப்போ விராட் கோலிக்கே பீச்சே கே ஹே அப்படின்ற மாதிரி ஐ எம் கமிங் டு த டாக்கிங். டெல்லி பள்ளி ஏன்டா பார்த்தேன் உன்னை எவன பார்க்க சொன்னா அதை பார்க்காதவன நான் டெல்லி பள்ளியே பார்க்கலங்க சத்தியமாக பார்க்கல. ஆச் மேக்கி பாச் மீச்கி போயம் மேலே சத்தியமாக எனக்கும் டெல்லி பள்ளிக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரே ஒரு வாட்டி டெல்லி பள்ளி கூட்டு போகிறேன் என் ஃப்ரெண்டு கூட்டு போயிட்டு அன்றைக்கி அந்த தேட்டரில் மோகன்லால் நினச்ச மலையாள படம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா நடுப்பட நக்கி அப்படின்ற ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கிறவர் தான் ஹீரோ. அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போயிட்டு உடம்பேதி அப்படின்ற மாதிரி இருக்கிறவர் ஃபிகர் உசர் பண்ணுவார் சும்மா சும்மா டைலாக் பேசுவார் அவர் பேசுறதுக்கும் அவர் நடந்துக்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காத மாதிரி ஒரு கேரக்டர். இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு வைரத்தை வந்து மாற்றி ஒப்படைச்சு அந்த வைர கும்பல் இவங்களை தேத்தி சொரசி பஸ்கி இஸ்கி பிஸ்கி அப்படின்ற மாதிரி. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நடுப்பட நக்கி வந்து ஆரியா கிடையாது அது சந்தானம். அப்போ யார் ஆரியா அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஏற்றி சும்மாவே நின்றுக்குமே ஒரு கேரக்டர் டைலாகும் கிடையாது. இன்னொரு தர தான் ஏன் இருக்கோனே தெரியாம அப்பாவே இருக்கிறது வந்து யாரு பிரேம்ஜி. அவருக்கே அடவா இந்த இப்போவாது நம்ம போடலாமேனு சொல்லிட்டு தான் ஏன்னா தேட்டரில் அவருக்கு டைமிங் ஜோக்கில் ரொம்ப பரிதாபமாக இருக்காரு. இப்போ நார்மலாக நம்ம ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்போம் அம்மா அப்பா குழந்தைகள் அப்புறம் தாத்தா பாட்டி அவங்க ஊரில் தாண்டா இப்பெல்லாம் இருக்காங்க அது கரெக்ட் தான் ஹோட்டலில் காமிங்க அங்கே பாரு அதோ தாத்தாடு ஒருத்தர் இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி குடும்பம்னா எப்படி ஒரு 4 பேர் இருப்பாங்களா இட்ஸ் பேசிக் டீசன்ட் ஃபேமிலி ஆஃப் த கிரெடிட் கார்டு குடும்பம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து இப்போ 4 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. படத்தில் கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸ் நினைக்கிறேன் ஏன்னா 800 பாட்டு அதுக்கப்புறம் வந்து 400 சந்தானம் ஜோக்கி சேர்த்தா 2.5 ஹவர்ஸ் வந்துடும். இந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு 1 hour 45 minutes மலம் மூத்திரம் மூத்திரம்னு சொன்னால் கூட அசிங்கமாக இருக்குது சுசு அதுக்கப்புறம் வந்து சுசுக்கு முன்னாடி வர அது அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அந்த மலமே தண்ணியாக ஜலமாக வந்தால் எப்படி இருக்கும் ஐயோ கேட்கும் போதே ஆஃப் பண்ணுறான்ற மாதிரி இருக்குல்ல. அதை பார்க்கும்போது அது ஒரு வாட்டி காமிச்சா சிரிக்கிறது 2 வாட்டி காத்தா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பாப்கார்ன்லாம் பிதுங்கிட்டு வருது ரொம்ப மோசம். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக கக்கூஸில் போய் யாராவது குடும்பத்தோடு வருவாங்களா. டெல்லி பள்ளி படத்தை ரீமேக் பண்ணி அதை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தருமா அப்படிலாம் சொன்னால் எதுக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் பட்டு அந்த படத்தை எடுக்கணும். வேற ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி சுபாஷ் கை படம் எடுக்கலாம் இல்லை கரண் ஜோகரே ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு தேவையான எல்லா படத்தையும் எடுத்து வச்சிருக்காரு அதுலேருந்து இதை எடுத்துக்கலாம். எதுக்கு இவ்வளோ கஷ்டம் யாருக்கு இந்த நாட்டுக்காக தியாகம் என்ன கார்கில் வர நடக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் யாரும் நாங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் டெல்லி வெளி தான் பார்க்கணும்னு சொல்ல அதுக்கு வந்து இந்தி மாதிரி அடல்ட் ஆடியன்ஸ் ஒன்லி அப்படின்னு எடுத்துட்டா கூட சரி காலேஜ் பசங்களாம் போயிட்டு ஐடி கிராவ் ஏ கோ காய்ஸ் யூ ஒன்ஸ் அகைன் இட்ஸ் டெல்லி வெளி ரீமேக் ஆஃப் செட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவாங்க. இப்போ என்னன்னா இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் பிடிக்கும்னா என் பின்னாடி ஒரு ஆண்டி செம்மையாக வாங்கி எடுக்கிறாங்க அங்கிள் சந்தோஷமாக ஸ்வீட்லாம் கொடுக்குறாரு ஏ சூப்பர் ஏ இப்போ தான் கல்யாணம் ஆச்சு கட்சியில் பார்த்தா படத்தில் வரும் காட்சிகள் தான் அதுக்கு காரணமாக. கொஞ்சோண்டு ஐயோ என்னடா அந்த வார்த்தை வருது கொஞ்சோண்டு பாத்ரூம் சீன் வந்தால் ஓகே. படத்தோட மெயின் லொக்கேஷன் பெரிய பட்ஜெட்டே என்னன்னா ஃப்ளஷ் பண்ண தண்ணி செலவு தான். உடலில் எந்த குறையும் இல்லாமல் 50 லிட்டர்களும் ஒழுங்காக இருக்கிறவங்களே பாதி சீனில் வந்து வெள்ளன்னு சொல்லிட்டு அவோ மீன் அவங்க மீன் கேம்பிள் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் மாத்திரக்குது எல்லாத்தையும் முழுகிட்டு தான் உள்ள உட்காந்துருக்காங்க. இதே இங்கிலீஷில் சொன்னால் பார்க்குறீங்க அமெரிக்கன் பையிலெல்லாம் பார்க்குறீங்கன்னா அமெரிக்கன் பையில அந்த பையன் மட்டும் காமிச்சாங்க. இட்ஸ் அடல்ட் ரேட்டட் காமெடி ஒன்லி ஃபார் த பீப்பிள் ஆஃப் த அபவ் 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப சித்திரமா அவங்க இது பண்ணல. இது ரொம்ப கஷ்டப்பட்டு மும்பையில் எடுத்திருக்கோன்றாங்க. இந்த படத்தில் வியாசர்பாடியில் எடுத்திருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். எதுக்காக மும்பையில் எடுத்திருக்காங்கலாம் தெரியல. மும்பைக்கும் படத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா வந்து படத்தோட முக்கியமான வில்லன் ஒரு இங்கிலீஷ்காரு அஸ்தபோது யார் செட்லேருந்து அப்படியே கொண்டு வந்தாங்க போலது. இந்த பழைய பட்டாணி சேட்டா வந்து ஜெய்சங்கரே ஒரு படத்தில் வருவார் அதே மாதிரி நிம்பிள்கி நம்பிள் துட்டு கொடுத்தான் நம்பிள்கி நிம்பிள் அது மாதிரி அதே மாதிரி பக்கா தமிழ் அவர் திருக்குறள் ஒட்டி சொல்ல மற்றபடி அவருக்கு வந்து தமிழ் பேசுகிற அனைத்து குவாலிட்டி இருந்தது. அப்புறம் வந்து அஞ்சலி வந்து இங்கிலீஷ் பேப்பர் ரிப்போர்ட்
கரெக்ட். ஐயோ நீங்க சொல்றது எனக்கு புரியுது என்னன்னா, ஆனா நல்ல விஷயம் பண்ணிருக்கிறது வந்து அவங்களோட ஓன் வாய்ஸ் கிடையாது, யாரோ இந்த தெய்வ திருமகள் அனுஷ்கா வாய்ஸ் கொடுத்தவங்க தான் இந்த படத்துல அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் சேவ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். முக்கியமான விஷயம் அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்களா சொல்ல முடியாது. கண்ணுல நிறைய ஒரு அரை கிலோ மை கொஞ்சோண்டு கண்ணு இருக்கும், கண்ணு உண்டி மயில இருந்து எட்டி பார்க்கும். சில காட்சிகள்லாம் இருக்கு, அதையும் வந்து சென்சர் போர்டு அதிகாரிகள்னால கண் பண்ணிட்டாங்க. ஆனா மணல் கயிறு படத்துல வர மாமனார் கேரக்டருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இந்த படத்துக்கு எப்படி ஏ சர்டிபிகேட் கொடுக்காம யூ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா, எந்த சர்டிபிகேட் கொடுத்தா உடையினா கரெக்ட் தான். பல முத்தா காட்சிகள் இருக்கு, முத்தால மூ ஒண்டி காமிக்கிறாங்க, காவை காமிக்க மாட்டேன்றாங்க. டபுள் மீனிங் டைலாகுகள். படத்துல ஒரு மாமியார் கேரக்டர் வருது, அவங்க வந்து சொல்றாங்க எப்படியும் மூணு பெட்ரூம் இருக்கு சமஜாலி வெரைட்டி தான் அப்படின்னு. மாமியார் யாருக்கிட்டனா மருமகன் கிட்ட. ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் அபாரமா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும்போது இதுக்கு எப்படி யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? படத்தோட அற்புதமான இசை, இந்த இசை அப்படின்றது தேனிசை தண்டெல்லாம் தேவாவா அது கிடையாது, என்னன்னா தமிழ் தான் இசை ஆயிருக்கு. இதுல இருந்து இசைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, கிட்டத்தட்ட படத்துல எப்பெல்லாம் உங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் ஒரு பாட்டு வந்து அதை அதிகப்படுத்திடும். ஏதாவது ஒரு பாட்டு நீங்க முணுமுணுக்கு பாருங்களேன், சேட்டை படத்துலேருந்து ஒரு பாடலை பாடுங்கள் ஒரு காம்படிஷன் வைக்கலாம். யாராலையும் இந்த அகத்தாலே அகத்தாலேன்னு ஒரு பாட்டு வந்தது, அது அகத்தாலேவா அகத்தாலேவா அகலாதே அந்த லானா வரமாட்டேன் எனக்கு. அந்த பாட்டு ரிலீஸுக்கு ஒரு 80 வருஷம் முன்னாடி எல்லா ரேடியும் கொடுத்தாங்க, எல்லா டிவிலையும் அகத்தாலே அகத்தாலே தான். அந்த பாட்டு வந்து ஆர்ச்சிக்கில் நம்பர் ஒன், ஆர்ச்சிக்கில் ஏ சூப்பரா இந்த வாட்டத்தோட நம்பர் ஒன் பாட்டு இல்லாம சொல்லிட்டு அந்த படத்தின் சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் புலகாங்கிதம் அடைஞ்சாங்க. இந்த ஆர்ச்சிக்குனா என்னன்னா எல்லா ரேடியோலையும் சேர்த்து ஒரு பாட்டை எத்தனை வாட்டி ஒரு வாரத்துக்கு போட்டிருக்காங்க, எந்த பாட்டை எத்தனை வாட்டி அதிக வாட்டி போட்டிருக்காங்க, அதாவது அதிக வாட்டி போடப்பட்ட பாட்டு தான் இந்த ஆர்ச்சிக்கில் வரும். திடீர்னு ஏன் இவ்வளோ வியாக்கியானம் கொடுக்குறேன்னா எனக்கே முதல்ல டவுட் வந்துருச்சு, ஐயோ இவங்க சொல்கிறாங்க ஒரு பாட்டு நிறைய வாட்டி வந்தா நம்பர் ஒன் பாட்டா நல்லா இருந்தா நம்பர் ஒன் பாட்டா. அதுவும் பார்த்துட்டேன், அந்த படத்தில் எங்கேருந்தது கதை, ஆனந்த வீடன் 6 ஜோக்கு, குமுதலேருந்து 3 ஜோக்கு, ஃபார்வர்டு எஸ்எம்எஸ் 20 கிடச்சிச்சா உடனே ஒரு படம் பண்ணலாம். இதில் ஒரு பேட்டியில் வர சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருந்தாங்க, மெரினா படத்துக்கு மட்டும் இல்லை இந்த படத்துக்கு டேரக்டர் கிட்ட கதையே சொல்லியா இருந்தால் தானே சொல்லுது, மொத்தமாக அது இது எது பார்த்துட்டு வந்த மாதிரி அது சிரிச்சா போச்சு அவுட் இருக்குல்ல, அதான் உங்களை சிரிக்க வைக்க பார்க்குற பார்க்குறேன்னா நீங்கள் மூணு இடத்துல சிரிச்சு அவுட் ஆகிடுவேன், உங்கள் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகி அந்த பாயிண்ட்ஸ் தான் காசு. ஸோ அந்த படமாகட்டும் இல்லை இந்த படமாகட்டும், இப்போ ரீசெண்டாக வர படத்தில் சந்தானம் ஜோக்கு இருக்குது இல்லை 4 ஜோக்கு நான் எஸ்எம்எஸ்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்றதுனால மட்டுமே படம் எடுப்பாங்களா எனக்கு எதுவுமே புரியல. இந்த படம் எங்கே போகுது, யார் இவங்களாம், எதுக்காக இது எடுத்தாங்க? அதே சந்தானம் அவரே எழுதின டைலாக், அதே பஞ்சு, அந்த பஞ்சு வரணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற 4 கேரக்டர் சவத்தில் பார் பல்லின்னு சொல்லிட்டு ஆரியா சந்தானம் மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பார். இந்தியா தலைனா டெல்லின்னு எல்லா தியேட்டரில் சிரிக்கிறாங்க, உனக்கு ஆகுதா பேதி அப்படின்னா போடா, இதெல்லாம் தான் ஜோக்கு. இந்த ஜோக்குக்கெல்லாம் தியேட்டரில் நிஜமாலே சிரிக்கிறாங்க, சிரிக்கவே இல்லைலாம் அதெல்லாம் அப்பட்டமான போய் இந்த படத்துக்கு தியேட்டரில் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். ஜோக்குக்கு சிரிக்கிறதுக்கு தான் நம்ம தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அது என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாது, அது ஆதித்யா சேனல், இன்னொரு சேனல் பேரே சொல்லிடலாம், ரெண்டு சேனலுக்கு ஃப்ரெண்ட் ஆகலாம். என்ன படம், என்ன சேனல் இது, சிரிப்பொலி, அதுக்கு அதுவே நாங்கள் பார்த்துருவோம். ஒரு படத்துக்கு போய் சந்தானத்தை நாங்கள் 3 வருஷமாக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா சந்தான காமெடிக்காக பார்க்கலான்னு தயவுசெய்து எங்களை சொல்ல வச்சிடாதீங்க, வேறு ஏதாவது ஒரு விஷயம் படத்தில் வைங்க. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாட்டா, எவ்வளோ பெரிய மார்க்கெட் தெரியுமாடா, அது ஓடணுங்கிறதுக்காக தான் எடுக்கிறாங்க, மக்கள் என்ன விரும்புறாங்க, எதுக்கு இவ்வளோ சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்காக தான் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அப்போ ஓடட்டும் அது மாபெரும் வெற்றி, ஆனால் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் என்னன்னா அது மாபெரும் வெற்றி ஆகிற அதே டைமில் அது யாராவது வெறும் ஜோக் ஒண்டி தான் இருக்குது, படத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படிலாம் சொன்னால் எதுக்கு அவங்களே திட்டுறாங்க, அதான் ஓடுது, அதான் மாபெரும் வெற்றி ஆச்சு. ஸோ என்ன மாதிரி ஏதாவது தற்கூறி ஏதாவது சொல்லிச்சு அப்படின்னா அது அதெல்லாம் எதுவும் யாரும் கேட்க போகிறது இல்லை, அவங்களுக்கு பிடிச்சினா பார்க்க போகிறாங்க. ஒரு ஷோ முடிஞ்சோடனே ட்விட்டர் கொட்டரில் ரிசல்ட் அவுட்டு, அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோட போகிறாங்க, ஐ மீன் திஸ் தியேட்டர் தான் 1 மினிட் படம் ஓவர்றான். டெல்லி பள்ளி பார்க்காத ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா சேட்டைங்கிற படத்தை போய் பார்த்து அவோ மீன் 5 கிலோ வாங்கி சாப்பிட்டு ஒரு ஆடியன்ஸா பேசுறேன். படத்துக்கு அப்புறம் நம்மளாம் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தாக்க, எல்லா தியேட்டர்லயும் இப்பெல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். முகேஷ்னு ஒருத்தர் பாதிக்கப்பட்டு காமிப்பாங்க, நான் தான் முகேஷ். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஆயிடுவோம்னா, நான் தான் முகேஷ். மொத்தத்தில் இந்த சேட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பெல்லாம் வரும், ஆனால் என்னடாது இதுக்காடா போய் சிரிச்சோம் அப்படின்ற மாதிரி லைட்டாக சளிப்பு வரும், லைட்டாக ஹெவியாகவே வரும். ஓவரால் சேட்டை இஸ் த கட்டண கழிப்பிட கோட்டை. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி.